ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பில இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் சம்பந்தமாக. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டான்செட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் கூட வந்து உங்களால் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். பொதுவாக என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டான்செட் பாஸ் பண்ணியிருந்தால் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நாம கூட பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வந்து டான்செட் நடக்கலை. ஸோ டான்செட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தொடங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். ஸோ பல்வேறு தேர்வுகளோட கோரிக்கையை வந்து ரிக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் டான்செட் ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலே இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபைனல் செலெக்ஷன் இன்டர்வியூ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருங்க. அதுக்கான விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டிஆர்பியோட வெப்சைட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்திரிக்கை செய்தி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த செய்தி குறிப்பில் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 29/4/2024 கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பத்திரிக்கை செய்தியாக வந்து டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து அந்த நோட்டிஃபிகேஷனோட திருத்தம் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? என்ன திருத்தம் அப்படின்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி டான்செட் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான எழுதி அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 4/8/2024 கூட நீங்கள் பாஸ் பண்ண போதும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை படித்து காட்ட பாருங்க. த கேண்டிடேட் ஊஆர் அப்பீரிங் ஃபார் த டான்செட் 2024 அப்பீர் ஆகிறீங்க கண்டக்ட் பை த மனோமணியம் சுந்தர யூனிவர்சிட்டி திருநெல்வேலி மே ஆல்சோ அப்ளை ஃபார் த ரெக்கர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு லைனில் மேட்டர் முடிஞ்சுது, ரைட்டா? ஸோ 2024 இந்த டான்செட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்பீர் ஆகுறீங்க, இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ டான்செட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் அது தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ் டூ பி ஃபில்ட் அப் டைரக்ட் ரெக்கமெண்ட் பேஸ் அப்படின்னு போட்டு அப்ளோட வெப்சைட் அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் அந்த தேதி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ணதை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க, ரைட்டா? 29/4/2024 15/5/2024 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சச் எ கேண்டிடேட் வில் பி அலோட் டு அப்பியர் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இஃப் த பாஸ் த டான்செட் 2024 எக்ஸாமினேஷன் ஆன் ஆர் பிஃபோர் 4/8/2024. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே பாஸ் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, 4/8/2024 இந்த டான்செட்டை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நாங்கள் வந்து எக்ஸாமை வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் டான்செட்டை வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. தட் இஸ் அதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா 15/5/2024 முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் டேட்டை வந்து மாற்றி கொடுத்துருக்கோம், நீங்கள் டான்செட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ வந்து நோட்டிஃபிகேஷனில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ டான்செட்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது மனோமணியம் சுந்தரநாள் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட். இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் மெசேஜ் மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டான்செட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அது மூலமாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, ரைட்டா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து இவங்க 1 April 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 April 2024 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி 27ஆம் தேதி, இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கூட டான்செட்டுக்கு 27, 28, 29, 30 வரைக்குமே இன்னொரு 3 நாள் இருக்குது. நீங்கள் டான்செட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 May வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் ஒன்லி கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் எக்ஸாம் நடந்துருது. 3 June 2024 to 25 June 2024 ஒரு டென்டேட்டிவாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 8வது மாதத்துக்குள்ளே பாஸ் பண்ணால் போதும் தான் சொல்லியிருக்காங்க. இது 6வது மாதத்துலேயே எக்ஸாம் நடக்குது. அப்போ 7வது மாதம் 8வது மாதம், ஸோ அதுக்குள்ளே இந்த ஜூன் மாதம் எக்ஸாம் முடிச்சுட்டு ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருவாங்க, ரைட்டா? ஸோ அவங்க டிஆர்பி கொடுத்த அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து நீங்கள் டான்செட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலே இப்போ 2024 வந்துடக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் அப்பியர் ஆனாலே நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்,
ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே, அதாவது 4/8/2024 அதுக்குள்ளே ரிசல்ட்டை வந்துடும், அதுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இருக்காது, ரைட்டா. ஸோ டிஆர்பி ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ஐயோ நான் வந்து இது வரைக்கும் ஏன்னா டேன்செட்டுனால ரொம்ப பல வருடங்கள் ஆகிடுச்சு, இப்போ 2024 டேன்செட்டுக்கு தான் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனது, இப்போ உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன், அப்போ அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வந்து பிஜி முடிச்சுட்டு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்காங்க, அவங்க டேன்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா மறக்காமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நமக்கு வந்து கடைசி தேதி 15/5/2024 வரைக்கும் இருக்குது. இந்த டேட் 15 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டான்செட்டுக்கு, டான்செட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 30, இன்னும் ஒரு 3 நாள் தான் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு டான்செட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஏபியோட இந்த அறிவிப்பு உங்களுக்கு அறிவிப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.